ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் காஃபி குடிக்கிறதால உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்னன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் காஃபி அடிக்டாக இருக்கலாம், உங்களால் காஃபி குடிக்க முடியாமல் இருக்குதா, இதோ உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி தாங்க இந்த வீடியோ. ஜிம் போகிறவங்களுக்கு உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு பானம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக அது காஃபியாக தான் இருக்கும். சமீபத்தில் விளையாட்டு ஊட்டச்சத்து அதுக்கப்புறம் வந்து உடற்பயிற்சி வளர்ச்சிதை மாற்றத்தின் சர்வதேச இதழில் வெளிவந்த ஒரு ஸ்பானிஷ் ஆய்வில், காஃபிக்கு பதிலாக மருந்து போலி எடுத்து பயிற்சி அளிக்கப்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு ஒப்பிடும் போது, உடற்பயிற்சிக்கு முன்னாடி காஃபி குடிக்கிற வீரர்களுக்கு சுமார் 15% அதிகமான கலோரிகள் எரிக்கப்படுறதா தெரிய வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடை குறைக்கிறதுக்கு உதவும் சொல்லியிருக்காங்க. பொதுவா காஃபியை குடிக்கும் போது உடல்ல இருக்கிற கொழுப்பு செயல்கள் ஆற்றலா செயல்பட ஆரம்பிக்கும். அதோட காஃபியை அதிகமா குடிக்கிறதால உடல்ல மெட்டபாலிசம் வேகப்படுத்தப்பட்டு பசியும் கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. இதனால அதிக அளவு சாப்பிட முடியாம கூட போகலாம். அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உடற்பயிற்சி அன்றாட மேற்கொண்டா மட்டும் போதாது, உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஒரு கப்பு காஃபியை கட்டாயமா குடிச்சு ஆகணும்னு சொல்றாங்க. அடுத்ததா, உங்களோட செயல்திறனை அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, விளையாட்டு மருத்துவ பத்திரிகையில வெளிவந்த ரிப்போர்ட்டின் காஃபைன் விளையாட்டு வீரர்களோட சக்திய நீண்ட நேரம் நீடிச்சிருக்க உதவுறதா தெரிய வந்திருக்கு. என்ன நம்ப முடியலையா, 1500 மீட்டர் ட்ரெட்மில் ஓட்டத்தின் போது அப்புறம் 4.2 வினாடிகள் வேகமா ஓடுறத பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்புறீங்களா நீங்க? அதே போல எண்ணிக்கையை அதிகரிக்க முடியலையா, ஜிம்ல பலு தூக்குற பயிற்சினால ஒவ்வொரு முறையும் கடுமையான தசை வலியினால அதிக எண்ணிக்கையில பயிற்சியை செய்ய முடியாம தோல்வி அடைஞ்சிட்டு வரீங்களா? ஏன் உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு காஃபியை குடிக்க கூடாது? அது கூட தசை வலியை குறைக்கலாம்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகம் உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஒரு கப்பு காஃபி குடிக்கிறது மூலியமா கார்டியோ உடற்பயிற்சிகளையும் நீங்க வேகமாகவும் நீண்ட காலமாகவும் இயங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, தசை இழப்பை தடுக்கிறதுக்கும் இந்த காஃபி யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. கோவென்ட்ரி பல்கலைக்கழக விளையாட்டு விஞ்ஞானிகள் வயசானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய தசை வலிமையை இழக்க காஃபைன் உதவியா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே மிதமா எடுத்துக்கிட்டீங்கன்னா காஃபி ஒட்டுமொத்த உடற்திறனையும் பாதுகாக்கவும் வயசு தொடர்பான காயங்களோட அபாயத்தை குறைக்கவும் உதவுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த காஃபி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஜப்பான்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில இதுவரைக்கும் காஃபி குடிக்காதவங்க காஃபியை குடிச்சதுல அவங்களோட உடல்ல 30% ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது தெரிய வந்திருக்கு. எனவே உங்களோட உடல்ல ரத்த ஓட்டம் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா காஃபியை குடிக்கணும். அடுத்ததா, வலியை குறைக்கிறதுக்கும் இந்த காஃபி யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்க மற்றொரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, வலிமைக்கான உடற்பயிற்சிகள் சொல்றாங்க. சேனல்ல இருந்து ரெகுலரா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.